அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாய்வோவாள் சித்தம் களிகூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும், ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாருருவ பூண்முளையீர் வாயார நாம் பாடி, ஏறுருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய். இந்த பதிகத்தின் பொருளை பார்க்கலாமா? அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். மற்றொரு வேளையில் அந்த பெருமானின் பெருமைகளை வாய்வொயாமல் பேசிக்கொண்டே இருப்பாள். வேறொரு சமயம் மனதில் ஆனந்தம் மேலிட அவள் இவ்வாறு அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகும். அந்த பக்தி பரவச நிலையில் சமயத்தில் பூமியில் விழுந்து கிடப்பாள். விண்ணிலிருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். இதர தெய்வங்களை எல்லாம் விடுத்து அவன் ஒருவனை மட்டுமே தொழுத வண்ணம் இருப்பாள். தேவதேவனாகிய அவனிடம் பித்து பிடித்து நிற்பாள். அழகிய இளம்பெண்களை, இந்த ஜீவனை இவ்வாறு முழுமையாக ஆட்கொண்ட அந்த சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம். அந்த பரமாத்மாவின் லீலா வினோதத்தை போற்றி பாடியவாறே இந்த தாமரை தடாகத்தில் குளித்து நீராடுவோம். சிவசிவா, மேம்பட்ட பக்தி நிலை இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளது. பக்தி உணர்வுகள் அதிகரிக்க அதிகரிக்க உலக விஷயங்களில் பற்று குறைகிறது. ஆண்டவன் மீதே மனம் லயிக்கிறது. அதனால் ஆனந்த பரவசம் ஏற்படுகிறது. இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாய்வோவாள் சித்தம் களிகூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும், ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாருருவ பூண்முளையீர் வாயார நாம் பாடி, ஏறுருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோ ரெம்பாவாய். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி. ஓம் நமக்சிவாய. திருச்சிற்றம்பலம்.